இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். மலர்ந்திருக்கும் இந்நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்களோடு நான் அருண் ஈரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இன்று முதல் அமுலுக்கு. வெள்ளவத்தையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ள நடவடிக்கை. விஞ்ஞான பீடத்திற்கு இணைத்துக் கொள்ளவுள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். வெள்ளவத்தையில் உள்ள திரையரங்கிற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்வதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சரிந்து விழுந்த கட்டடத்திற்கு நகரசபையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? வழங்கப்பட்டிருந்தால் அது எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது? கட்டடத்தை ஆய்வு செய்து வைபவ மண்டபத்திற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதா போன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. வெள்ளவத்தையில் 5 மாடி கட்டடம் சரிந்து விழுந்து 8 மணித்தியாலங்களின் பின்னர் நேற்றிரவு வேளையில் ஒருவர் மீட்கப்பட்டார். மீட்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாய்சிங்க தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 24 பேர் காயமடைந்ததுடன் 15 பேர் கலபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று காலை மீண்டும் மீட்பு பணிகளை தொடரவுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இன்று முதல் அமலுக்கு வருவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஹர்ஷ டிசில்வா குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 6600 பொருட்களுக்கு தீர்வை வரி அறவிடப்பட மாட்டாது என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஆடைகள், பழங்கள், ரப்பர் மற்றும் பாதணிகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தீர்வை வரி அறவிடப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிடைக்கப்பெற்றதை அடுத்து புதிய முதலீட்டாளர்களை எதிர்பார்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் ஹர்ஷடி செல்வா தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2017 தேசிய ராணுவ வீரர்கள் நினைவு தின வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று மாலை இடம்பெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இன்று விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்தவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரவு 7 மணி வரை விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமுலில் இருக்கும் எனவும் இதன் பிரகாரம் சில வீதிகள் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக பொல்துவ சந்தியில் பத்திரம் உள்ள சந்திக்கு வந்து பனிப்பட்டி வீதியின் ஊடாக பலவாத்த தலவாத்துகோட ஊடாக கிம்புலாவல புதிய வைத்தியசாலை வரையிலும் பயணிக்க முடியும். கிம்புலாவல சந்தியிலிருந்து தலவாத்துகோட ஊடாக பன்னிப்பட்டிய வீதியில் பலவாத்த ஊடாக பாலம்துண சந்தியில் பிரவேசிக்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட போக்குவரத்து ஒழுங்குகளின் அடிப்படையில் பல வீதிகள் மூடப்படவுள்ளதால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். விஞ்ஞான பீடத்திற்கு இணைத்துக் கொள்ளவுள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி இராஜாங்க அமைச்சின் செயலாளர் திசஹேவாவிதான தெரிவித்தார். அதன் அடிப்படையில் நாடு பூராகவும் உள்ள 19 விஞ்ஞான பீட கட்டிடங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பாக குறித்த குழு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளன. தற்போது 3200 மாணவர்கள் விஞ்ஞான பீடத்திற்கு உள்ளிருக்கப்படுகின்றனர். நிலவும் மழையுடனான வானிலையால் ஏற்படக்கூடிய இடர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இடர் முகாமைத்துவ அமைச்சு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இடர்கள் ஏற்படும் சந்தர்ப்பம் காணப்படுமாயின் உடனடியாக அவ்விடத்தை விட்டு இடம்பெயர்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா அறிவுறுத்தியுள்ளார். ஏதேனும் இடர்கள் ஏற்படுமாயின் மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மக்கள் இடம்பெயர்வதற்கான சில தற்காலிக இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். நேற்று நிலவிய மழையுடனான காலநிலை காரணமாக நாட்டின் பல இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. புத்தளம் முத்தள பகுதியில் நேற்று கடும் காற்றுடன் பெய்த மழை காரணமாக கொத்தாத்தீவு உப்பளத்திற்கு சொந்தமான உப்பள களஞ்சிய கட்டடத்தின் கூரை காற்றினால் அள்ளுண்டு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹேன். நாட்டிற்கு மேலாக குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் தொடர்ந்து மழையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும். மத்திய சபரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இம்மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பத்தியில் வரையான தென்கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.